பல மசூதிகளினுடைய உள்புறம் கோயில்களாகத்தான் இருக்கிறது. எப்படியாவது மக்கள்கிட்ட என்னென்ன வகையில் காசப்படுங்கணுமோ காசப்படுங்கிற அரசாங்கமாக இருக்கிறது. அப்போ சாமானிய மக்கள் எப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கம் போகணும்? எங்கே சார் யானைகளை காப்பாற்றணும்னு உனக்கு யானைகளுக்காக காப்பாற்றணும், கோயிலில் யானைகள் நல்லா இருக்குது அதை நீங்கள் காப்பாற்றினீங்களா? மணக்குள விநாயகர் யானையை அநியாயமாக சாகடிச்சிங்க, பெட்டால இது பண்ணி. இந்த சாம் பிட்ரோடாவுக்கு மண்டல அறிவே கிடையாது. சாம் பிட்ரோடா தான் சோனியா காந்தி ஆட்சியில் நாலேஜ் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று ஆரம்பித்து அதனுடைய சேர்மனாக இருந்தார். தேவாயுதம் அவர்கள் சங்க சுயம் சார், தான் இருக்கிற காலத்திலேயே தன்னுடைய சொத்து சமுதாயத்துக்கு நல்ல காரியத்துக்கு அப்படி எழுதி வச்சது வேலை. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் பள்ளிவாசல் குறித்த வரலாற்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ஸ்ரீனிவாச சுப்பிரமணியன் கைது. முத்திரை கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திய தமிழக அரசு. யானை வழித்தலம் என்ற போர்வையில் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல தடை, இந்து முன்னணி குற்றச்சாட்டு. நிறவெறியை தூண்டும் சாம் பிட்ரோடா, பாஜக கண்டனம். தமிழகத்தின் முதல் பாஜக எம்எல்ஏ சி வேலாயுதம் இயற்கை எய்தினார். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் நான் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் எழுத்தாளருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர் சார். முதல் செய்தியாக நாங்கள் எடுத்திருக்கிறது வந்து தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர். அது வந்து ஆண்டவர் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது சார். அது குறித்து சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி திரு ஸ்ரீனிவாசன் சுப்பிரமணியன் அந்த பள்ளிவாசலில் ஒரு படம் எடுத்து தன்னுடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காரு. போட்டுட்டு அவர் ஒரு கோட்டும் அதில் போட்டிருக்காரு. எந்த தெய்வம் குடியிருந்த கோவிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பதிவை போட்டிருக்காரு. ஏன்னா அந்த பள்ளிவாசல் அந்த கட்டிடக்கலையை பார்க்கும்போது அது தூண்கள்லாம் இருக்குது, அது ஏதோ கோவில் இருந்தது போல இருக்குன்னு அவருக்கு தோணியிருக்கு. அவர் அந்த மாதிரியான ஒரு பதிவை போட்டிருக்காரு. உடனடியாக தென்காசியில் இருக்கக்கூடிய அசான் மைதீன் என்பவர் ஒரு சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு பிரச்சனை வந்துடும், இவர் இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடனே கைது பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? பைத்தியக்காரத்தனத்தின் உச்சக்கட்டமாக பார்க்குறேன். ஏன்னா எந்த தெய்வத்தின் கோயிலோ அப்படின்னு அவர் போடுறதுக்கு அணு உரிமை அவருக்கு இருக்குது. ஏன்னா மொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 35,000-36,000 கோயில்கள் இஸ்லாமியர்களால் மசூதிகளாகவோ தர்காக்களாகவோ மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த 30,000-ல் 3 தான் நாங்கள் கேட்குறோம். மீண்டும் 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 விஷ்வந்த பரிஷத்தோ பாரதிய ஜனதா கட்சியோ சொல்லியிருக்கு, அயோத்தியா, மதுரா, காசி, வேறு எதையும் நாங்கள் கேட்கல. நீ 30,000-க்கு 3,000-க்கு 3வது கொடு, 3,000-க்கு வந்தாவது பஞ்சபாண்டவர் கதை மாதிரி தான், கடைசியில் 5 வீடாவது கொடுன்னு வந்து நின்ன மாதிரி தான் இவங்க 3ல வந்து நின்று இருக்காங்க. அப்படி பேசின எந்த பாரதிய ஜனதா கட்சி விஸ்வந்த கர்ஷத்துக்காரன் மேலேயும் இவங்களால் கேஸ் போட முடியல. தமிழகத்தில் எனக்கு தெரியும் ஏகப்பட்ட உதாரணமாக, இப்போ ஏவாருடைய தர்கா வந்து அது முருகன் கோயில் என்று தான் நம்பப்படுகிறது. நான் நல்லா தெளிவாக சொல்லுகிறேன், நம்பப்படுகிறது. ஏன்னா அதை பற்றி ஒரு ஏதோ ஒரு அரசு கசட்லேயோ கூட இருக்குங்கிறதான் எனக்கு வந்த தகவல். முருகன் கோயில் என்பதுதான் மாறி இருக்கிறது அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பல மசூதிகளினுடைய உள்புறம் கோயில்களாகத்தான் இருக்கிறது. கீழக்கரையில் ஒரு மசூதியினுடைய படத்தை நான் பார்த்தேன் சமீபத்தில், கிட்டத்தட்ட அது அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது அப்போ என்ன சொல்ல, கீழக்கரையில் உள்ள இஸ்லாமியர்களெல்லாம் ஐயங்கார் கன்வெர்ட், அவங்களெல்லாம் வந்து ராமநாதபுரத்துக்காரங்க வந்து மாமீனை தான் கூப்பிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், வரலாறு சொல்லக்கூடாதுன்னு அர்த்தமா? அதாவது அவர்கள் கொள்ளையடித்தார்களா கொள்ளையடிக்கவில்லையா ஆக்கிரமிப்பு செய்தார்களா அது வேறு. அந்த ஊரே முஸ்லாமிக்க முஸ்லீமாக போயிடுத்து, ஆகையினால அங்கே உள்ள கோயில் மசூதியாக மாறிடுத்துன்னா அது வேறு.
ஆனால் அதை கேட்கவே கூடாது. இந்த மத நல்லிணக்கத்துக்கு விரோதம்னு சொன்னால் இது எனக்கு இது என்ன மத நல்லிணக்கம் என்ன காப்பாற்ற போகிறாங்கன்னு எனக்கு புரியல. இல்லை, இரு பிரிவினருக்கிடையே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அரசு ரொம்ப லாகவமாக அந்த மாதிரி ஒரு குற்றத்தை போட்டு அவர் கைது பண்ணிட்டார். அப்போ அரசு ஒரு காரியம் பண்ணட்டும், எனக்கு எப்படி ஞானவாபி மாசுக்குள்ளேயோ அயோத்தியாவில் ஜிபிஆர்எஸ் பண்ணோம், கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் சர்வீஸ், அதை வச்சு தான் நாம் வந்து அயோத்தியாவில் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க முஸ்லீம்கள், அது வந்து கோயில் என்று சொன்னால் எனக்கு கோயில்களுக்கு மேலே மசூதி வரவே கூடாது, அப்படி வந்திருந்தால் நாங்கள் விட்டு கொடுத்து விடுவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் அப்படி சொன்னால் எல்லா மசூதிலையும் ஒரு ஜிபிஆர்எஸை நடத்திடுவோம் இல்லைன்னு. அதாவது இவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, இவர் ஒரு கான்ட்ரவர்சியை ரைஸ் பண்ணியிருக்கார். நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ, இவர் ஆமாம் நான் சொன்னது உண்மைதான், ஜிபிஆர்எஸ் பற்றி பண்ணுங்கன்னு அப்படி சொன்னால் தமிழக அரசு என்ன செய்யும்? என் கேள்வி தான், தமிழக அரசு என்ன செய்யும்? நீங்கள் வந்து அப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணுவீர்களா, சரித்திரத்தை தோண்டுவீர்களா, இஸ்லாமிய படையெடுப்பு இதில் தமிழகத்தில் எப்படி இருந்தது என்பதை சொல்லுவீர்களா, மதுரை 60 காலம் நவாபினுடைய ஆட்சி இருந்ததுங்கிறத சொல்லுவீங்களா, ஸ்ரீரங்கம் வந்து 40 ரங்கநாதர் தூக்கிட்டு போயிட்டாருங்கிறத நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போது 2 முன்னால் ஸ்ரீரங்கத்தை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதனுடைய ஒரு பகுதியில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை காமித்து அந்த இடத்துல ஒரு பச்சை ஸ்க்ரீனை போட்டிருக்காங்க, அதில் வந்து குரானுடைய வாசகம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு இதை பார்த்துருப்பீங்க. அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணலை இன்னும்? அவர் என்ன சொல்கிறார், அப்படியானால் இது யார் கையில் இருந்திருக்க வேண்டியது? அப்போ ஸ்ரீரங்கம் கோயிலே இஸ்லாமியர் கோயில் தான் என்பதை ஒருத்தர் சொல்கிறார். அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை, அங்கே போய் பல முஸ்லீம்களை கூட்டு வைத்து காமித்து அதை திரையை விளக்கி பேசி வீடியோ எடுத்து வைரலாக விட்டுருக்கிறார், அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை. இப்போ நாங்கள் சைபர் கிரைம்லாம் அவர் மேலே ஸ்ரீலங்கத்தில் கொடுத்தால் அரெஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? எனக்கு புரியல, ஹிந்துக்கள் நான் இழிச்சவாயினா அவன் மனம் திறந்து பேசவே கூடாதா? சார், மசூதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் கைது செய்வீர்கள் என்றால் நான் கூட சொல்லுவேன், மசூதிகள் பல மாற்றப்பட்டிருப்பதாக சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? வந்தார்கள் வென்றார்கள் நான் எழுதினார் மதன், அந்த புத்தகம் ஒரு நிலைக்கு மேலே நீங்கள் மேலே போக விடலை. நீங்கள் முஸ்லீம் என்றாலே மாபோக்ரஸி தான் சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒரு இன்னசென்ட்டை ப்ராஃபட் முகமட்டுக்கு வந்து நீங்கள் அமெரிக்கன் எம்பசியை என்ன பண்ணீர்கள் என்று தெரியும். அப்போது இஸ்லாமியர்களை தாஜா பண்ணுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தர் ஒரு இது கொடுத்தா இது ஒன்றுமே இல்லைப்பா, இதில் ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் தான் நீங்கள் இப்போது இந்த பிரச்சனையை சமூக நல்லிணக்கத்தை தூண்டிவிடுகிறது யார் என்றால் காவல்துறை. 4 ட்விட்டரில் பார்த்துட்டு பேசாமல் இருப்பான், 2 ஷேர் பண்ணுவான், அதோட முடிஞ்சு போயிடும். இப்போ நீங்களும் நானும் பேசுகிறோம், இந்த மாதிரி யூடியூப்பில் இன்னும் 10 பேசுவாங்க. பேச உடனே யாராவது ஒருத்தர் ஒரு இப்போ ஆர்டிஐ போடுவார், யாராவது ஒருத்தர் பிஐஎல் போடுவார், புட்டல்புத்தூர் மசூதியை நாங்கள் ஹிந்து கோயில் என்று கருதுகிறோம், இதுமாக விசாரிக்க நடக்க வேண்டும்னு ஒருத்தர் போடுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? பைத்தியகாரத்தனமாக இருக்குது சார், கருத்தே சொல்லக்கூடாதுன்னா என்ன கருத்து? இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தார்கள், ஐயோ நீ சொல்லவே சொல்லாத. சமூக அநீதி, கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டு மீது படையெடுத்து வந்தார்கள், சொல்லவே சொல்லாது. சமூக நல்லிணக்கம் என்னையா இது? பைத்தியகாரத்தனமாக இருக்குது. பிரிட்டிஷ்காரன் இந்த ஆட்சியை இந்த நாட்டில் ஆட்சி செய்தார், அவன் இந்துக்களை அடிமையாக வச்சுருந்தான், சொல்லவே சொல்லாது. சமூக நல்லிணக்கம் என்ன பைத்தியகாரத்தனம், என்ன பைத்தியகாரத்தனம்? நீங்கள் மட்டும் எல்லாம் சொல்லுவீங்களா? அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், இவர்களை வந்து சனாதனம் வந்து அவர்களைத்தான் அமைக்க கொண்டு இருக்கிறது, அது சமூக நல்லிணக்கத்துக்கு கேடு இல்லையா? நீங்கள் வந்து ஜாதி வாரி நான் லிஸ்ட் எடுக்க போகிறேன், இது சமூக நலத்துக்கு கேடு இல்லையா? எது அப்போ ஜாதி வாரி கணக்கெடுக்க போறேன் பண்ண போறேன்னு சொல்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் உள்ள தூக்கப்பட்டிருக்கணும். நான் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு சொல்லுவேன்னு சொல்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் உள்ள தூக்கப்பட்டிருக்கணும். அப்போ அத்தனை திமுககாரர்களும் அத்தனை காங்கிரஸ்காரர்களும் உள்ள தூக்கப்பட்டுல இவர் தூக்கப்பட்டிருக்கணும். அப்போ பைத்தியக்காரத்தனமாக திருமான்மையை தாஜா பண்ணணும், அவர்களிட மண்டியிடணும் அப்படின்னு நினைச்சா அது திமுக ஆட்சியாக தாங்க இருக்கும். இதை விட மோசமான ஒரு உதாரணம் இருக்க முடியாது. நல்ல வேலை அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்து முன்னணியின் பெருமுயற்சியாளர் குற்றாலநாதன் நல்ல பாடுபட்டிருக்கிறார், குற்றாலநாதனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இனிமேல் பொட்டல்புத்தூர் இஷ்யூ ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நான் பார்க்குறேன். இனிமேல் இந்து முன்னணி என்ன கேட்கணும், அங்கே எங்களுக்கு வந்து ஒரு ஜிபிஆர் சர்வே வேணும் என்று கேட்க வேண்டும். ஏன்னா இனிமேல் இவருக்காக விளக்காடணும்ல,
வழக்காடும் போது எப்படி ஒரு அயோத்தியா ஒரு மதுராயோ அந்த நோண்டி பாருங்க அதனுடைய சரித்திரத்தை சொல்லுங்கன்னு கேட்டுத்தான் ஆகணும். நீங்கள் பேசாமல் இருந்தால் பேசாமல் அது மட்டும் முஸ்லீம் கையில் வச்சுட்டு இருப்பான். இப்போ போகிற போக்க பார்த்தா தமிழகத்தில் ஒரு அயோத்தி பொட்டல் புதூர் அப்படி வந்தாலும் வரலாம், பார்க்கலாம். இரண்டாவது செய்தியாக சார், திமுக ஆட்சி அமைந்து 3 வருடம் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து இது வந்து சொல்லாட்சி அல்ல செயலாட்சி அல்ல அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக ஆட்சியில் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது நேற்றைய தினம் செய்தித்தாள்களில் என்ன வந்திருக்குன்னா, அந்த முத்திரைத்தாளுடைய விலை உயர்வு மீண்டும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. இதில் வந்து தத்து கொடுக்கறதுக்கு தானமாக கொடுப்பாங்க சில நிலப்புலத்தை, அப்போ அது 100 ரூபா இருந்த கட்டணமும் இப்போது 1000 ரூபாய் ஆயிருக்கு. ஒரு பத்திரப்பதிவை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 50 ரூபா சார்ஜ் இருந்தது, இப்போ அது 1000 ரூபா ஆக்கியிருக்காங்க. இப்போ ஒரு பவரப்பட்ட நில ஒரு ஃபேமிலி மெம்பரை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அது 100 ரூபாய் இருந்தது, அதுவும் 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? 3ஆம் ஆண்டு திமுகவினுடைய துவக்க விழா பரிசு இது மக்களுக்கு. நாங்கள் எப்ப மக்களை வரி வரி வேண்டி முதுகில வரியா போடுவோங்கிறத காமிச்சிருக்கிறார். சுமக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய வரி இருக்குங்கிறதை இவர்கள் காமிச்சிருக்கிறார். இவங்க தான் வந்து ஜிஎஸ்டியை பத்தி பேசுவாங்க, இவங்க தான் வந்து எங்களுக்கு காசு வரலை இது வரலன்னு போய் சொல்லி கொண்டிருக்காங்க. மத்திய அரசு கேட்ட நிதியை கொடுக்கறது கொடுக்கறதில்ல வைக்கிறது இல்லை பேசு. 4000 கோடிக்கு இன்னும் பதில் சொல்லலை, அதுக்கப்புறம் இன்னொரு 950 கோடிக்கு பதில் சொல்லலை, எதுக்குமே பதில் சொல்லலை. 37000 கோடி நீங்கள் கேட்டு எழுதினீங்க, ஆனால் கோர்ட்டுக்கு கேஸுக்கு 2000 கோடி தான் கேட்டு போகிறீங்க. அப்போ இவருடைய லட்சணம் என்னென்னு பார்த்துங்க, அதாவது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட பணம் இல்லாத நிலை வந்து கொண்டு இருக்கிறது கேரளா மாதிரி. அப்போ எங்கேயாவது வருமானத்தை கூட்டணும் என்ற ஒரு அவசியம் இருக்குது. இது உங்களுக்கு தெரியும், முன்னாள் நிதியமைச்சர் பள்ளிமேல் தியாகராஜன் பல தடவை சொல்லிட்டாரு, நம்ம ஆசிரியர்களுக்கு கொடுக்குற சம்பளம் மற்றவர்களுக்கு கொடுக்குற சம்பளம் அரசு சம்பளம் அதெல்லாம் பண்ண முடியலை, எப்படியாவது வருமானத்தை பெருக்கணும். வருமானத்தை பெருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இலவசம் இலவசம் இலவசம், நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவ்வளோ இலவசம் இவ்வளோ விஷயம், 1 லட்சம் பெண்களுக்கு, 1 லட்சம் ட்விட்டரில் போகிறவனுக்கு, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் அடிக்கிறவனுக்கெல்லாம் பேசிட்டு வரியை சுமத்தினா என்ன சார் அர்த்தம், என்ன அர்த்தம்? இந்த அரசாங்கத்தில் நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார், 3 ஆண்டு சாதனை என்ன வரி ஈஸியாக இவ அத்தான் அவர் போட்டிருக்கிற அத்தனையும் வேதனையும் 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 மட்டும்தான். நீங்கள் ஈபி பில் என்ன சார் ஆச்சு? 2 மாதத்துக்கு நாங்கள் 1 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுவோம், நீங்கள் 3 வருஷம் ஆச்சு இந்த மாற்றலை. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பேசேஜில் இருக்கிறத நாங்கள் வந்து டொமஸ்டிக்கில் கொண்டு வர மாட்டோம், அதை கமர்சியல் டேரிஃபில் கொண்டு வந்துடும் கொண்டு வந்துருக்குறீங்க. இதோட கேவலம் என்ன இருக்குது? சரி, சாதாரணமாக 800 ரூபா பில் கட்டியிருந்த இடத்துல நீங்கள் 3000 ரூபா வருது, 3000 ரூபா கட்டினதுக்கு 9000 ரூபா பில் வந்துட்டுருக்கு, 10000 ரூபா பில் வந்துட்டுருக்கு மின்சார பில்லு. எங்கே ஏற்றலை நீங்கள் சொல்லுங்கள், வரிசையாக எங்கெங்கெல்லாம் ஏற்றிருக்கிறார்கள்னு இவங்க கட்டி பட்டியல் போட்டால், இதே பத்திரப்பதிவு கொஞ்ச நாளுக்கு முன்னாலும் ஏற்றிருக்காங்க, இப்போ திருப்பி ஏற்றிருக்கிறாங்க. பால் பாக்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க, பால் விலையை குறைப்பானீங்க, குறைக்க முடியலை, கொழுப்பை குறைச்சிங்க, உங்களுக்கு கொழுப்பு இருக்குது அதை குறைச்சிட்டா பரவாயில்ல, பால் உள்ள குறைப்பை குறைச்சிங்க. சார், இந்த அரசாங்கம் வந்து மக்களை பற்றி சிந்திக்கும், அதாவது மக்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஹிந்தி 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 ஹிந்து 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 மொழி 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 அப்படின்னு ஏமாற்றிட்டு, தமிழ் உரிமை தமிழ் உரிமை இப்படி போய், அதனால் இப்படி ஏமாற்றிட்டே இருப்பான். இவன் முதுகில் வந்து சுமக்கலாம் சுமக்கலாம் சுமக்கலாம்னா, இன்றைக்கி ஒரு ஏதோ ஒரு சர்வே பார்த்தேன், திமுக ஆட்சியை பற்றி சர்வே, 58% மக்கள் திமுக ஆட்சியை விரும்பவில்லை, அதிருப்தியோடு இருக்கிறார். இதுதான் சர்வே. இந்த பார்லமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தெரியும் இவங்க என்ன அடி வாங்கியிருக்காங்கன்னு, போல 2019 வாங்கின மாதிரி வாங்குறாங்களோ வாங்கலையான்னு தெரியும். அதனால் நீங்கள் இங்கே ஒரு லா அண்ட் ஆர்டர் மோசமாக இருக்குது, ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஒரு மாவட்ட தலைவர், ஒருத்தர் கொடைக்கானலில் இருக்கார், ஒருத்தர் லண்டனில் இருக்கார், இதுதான் தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாட்டில் நிர்வாகம் என்பது இல்லை, தமிழ்நாட்டில் பணம் என்பது சுத்தமாக இல்லை. கொஞ்ச நாளாக பண்ணால எப்படி வசூல் பண்ணுறாங்கங்கிறது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் என்ன பண்ணார்னு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, வைரலாச்சு. அவங்ககிட்டலாம் பார்த்து எல்லாத்தையும் வசூல், அதாவது இப்போல்லாம் முன்னால் விட, அதாவது ஹெல்மெட்டுக்கு டபுள் ஹெல்மெட்டு அதுக்கு காசு,
எப்படியாவது மக்கள்கிட்ட இருந்து என்னென்ன வகையில் காசப்படுங்கணுமோ காசப்படுங்கிற அரசாங்கமாக இருக்கிறது. அப்போ சாமானிய மக்கள் எப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கம் போக முடியும்? சார், நீங்கள் குறைக்கும்போது தான் சார் டிரான்சாக்ஷன் போடும். நீங்கள் கூட்டுறதுனுடைய ஆபத்தை லிக்விடிட்டி குறைந்துவிடும், டிரான்சாக்ஷன் குறைந்துவிடும், விற்பனை குறைந்துவிடும், பணப்பரிமாற்றம் பணப்புழக்கம் குறைந்துவிடும். அதுக்காக தானே எக்கனாமியில் நீங்கள் எல்லாத்தையும் குறையாவீங்க. இவங்க கூட்டிக்கிட்டே போனார்கள் என்றால் இவர்களுக்கு பொருளாதாரமும் தெரியலை, நாட்டை காப்பாற்றுறதும் தெரியலை. அப்போ என்ன ஆகும்? ஒரு ஜி ஸ்கொயருக்கு மட்டும்தான் இதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிக்குத்தான் இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் இருக்காது. அப்போ இது யாருடைய அரசாங்கம்? பாமரர்களுடைய அரசாங்கம், கார்பரேட் இல்லை, கார்பரேட்னுடைய அரசாங்கம், அதாரி அம்பானி அரசாங்கம் இல்லை, ஜி ஸ்கொயர் ரெட் ஜெயினுடைய அரசாங்கம். மத்தியில் இருக்கிறத நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் தமிழகத்தில் இருக்க அரசாங்கம் ஜி ஸ்கொயர் அரசாங்கம், ரெட் ஜெயின் அரசாங்கம். இதுதான் மூன்றாவது செய்தியாக ஹிந்து முன்னணி இயக்கத்தின் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சார். வனத்துறை கண்ட்ரோலில் நிறைய கோவில்கள் வருது. உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் ஐயா சொரிமுத்து ஐயனார் கோவில் வருது, அப்புறம் கோவையில் நிறைய கோவில்கள் வருது. மருதமலை முருகன் கோவிலுமே அந்த யானை வழித்தடத்தில் வருவதாக சொல்லிட்டு அங்கே பக்தர்கள் வந்து அது வழியாக பயணம் செய்து வழிபடுவதற்கு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க ஹிந்து வழிபாட்டு முறையை பறிக்கக்கூடிய செயலாக இருக்கு. இது வந்து இந்த யானை வழித்தடங்கள் அப்படிங்கக்கூடியதுக்கு ஒரு வரையறையை வந்து தமிழ்நாடு அரசு கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? காடேஸ்வரா அறிக்கை நியாயமான அறிக்கை. ஏன்னா இவருடைய நோக்கம் வந்து ஹிந்து மத பண்டிகைகளை, ஹிந்து வழிபாட்டு தலங்களை முடக்குவது, ஹிந்து கோயில்களுக்கு போகக்கூடிய பக்தர்களை முடக்குவது, அந்த சிந்தனையோட தான் இருக்கு. ஏற்கனவே பானதீர்த்தத்துக்கு பாபநாசத்தில் இப்போ யாரும் போக முடியாது, நிறுத்திட்டாங்க முழுசாக, நிறுத்திட்டு ஒரு காலத்தில் ஸ்கூட்டரில் அங்கே போயிட்டு வருவாங்க, பைக்கில் போயிட்டு வருவாங்க, எக்ஸ்கர்ஷன் மாதிரி போகிறவங்க இருக்காங்க, அதெல்லாம் போயிருக்காங்க. சொரிமுத்து ஐயனார் கோயிலில் இப்போ ஆடி அமாவாசை கூட நீங்கள் போக முடியாது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே மனிதர்களை விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவ்வளவு பொல்யூஷன், நீங்கள் எதுக்காக ஏதோ நீங்கள் தான் வனத்தை காப்பாற்ற போகிறீங்கன்னு. வனமே இல்லையே சார், வனம் களக்காட்டில் எங்கே இருக்குது? வனம் எவ்வளவு, எத்தனை காங்கிரஸ்காரன் எம்பியாக இருந்தவன்லாம் என்ன பண்ணினான்னு நமக்கு தெரியாதா? இன்றைக்கி இந்த இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, தனுஷ்கோடி ஆயத்தின் மேலே, இந்த இவருடைய கேஸில் தனுஷ்கோடி ஆயத்தினையும் விசாரிச்சிருக்கிறார். இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார், ஜெயக்குமார் தன் சிங்கினுடைய கேஸில் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்குது, களக்காடு வனத்தையே காணாமல் பண்ணிட்டாருன்னு குற்றச்சாட்டு இருக்குது. சார், எத்தனை பேர் வனத்தில் என்னென்ன கொள்ளையடித்தார்கள் குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்றைக்கி சந்திரவீரப்பன் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன இருக்குது? அங்கே இன்றைக்கி மிஷினரி போய் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் காருண்யா எங்கே சார் இருக்குது? காருண்யா எங்கே இருக்குது? முழுக்க முழுக்க வனத்துக்குள்ளே தானே இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியை காலி பண்ணிடு நீ பார்ப்போம். காருண்யாவை காலி பண்ணி விட்டு நான் காலி பண்ணி விட்டேன், வனத்தை காப்பாற்றி விட்டேன், யானைகளை காப்பாற்றி விட்டேன்னு சொல்லுங்க. எங்கே சார் யானைகளை காப்பாற்றணும்னு உனக்கு? யானைகளை காப்பாற்றணும், கோயிலில் யானைகள் நல்லா இருக்கு, அதை நீங்கள் காப்பாற்றினீங்களா? மணக்குள விநாயகர் யானையை அநியாயமாக சாகடிச்சிங்க, பெட்டால இது பண்ணி. சார், மனிதனும் யானையும் அவ்வளவு நட்பாக இருக்கிறது கோயிலில் ஒரு பாகனம்னு நீங்கள் பார்த்தா தெரியும். இன்னைக்கு ராஜபாளையத்தில் இருக்கிற ஜெயமாலியாதா யானை மேலே நீங்கள் இது கொடுத்தீங்க, புகார் கொடுத்தீங்க, பிரிக்க அவதியும் பாகனையும் பிரிக்க முயற்சி பண்ணீர்கள். நீங்கள் எங்கே யாரை சார் காப்பாற்றுறீங்க? நல்லா இருக்கிறவங்கள கெடுக்கிறத தவிர உங்களுக்கு என்ன இருக்குது? சார், இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க. இப்போது அந்த பாபநாசம், அந்த கடையம், புளியங்குடி, கடையநல்லூர், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த பகுதியிலேருந்து எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட மலையோரங்கள் முழுக்க 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 எப்படி இந்த லேண்ட் ஜிகாத் நடந்து கொண்டிருக்கிறது. லவ் ஜிகாத் சொன்ன மாதிரி லேண்ட் ஜிகாத்ங்கிற வார்த்தையை நம்முடைய பிரதமரே சொல்லியிருக்கிறார். லேண்ட் ஜிகாத்தில் தான் உங்களுக்கு வந்து வக்ஃபுக்கு அவ்வளோ இதையும் மன்மோகன் சிங் எழுதி வச்சு இன்றைக்கி கிராமமெல்லாம் இது அந்தநல்லூர் கிராமமே
அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வகுப்புகள். பல காவேரி டெல்டாவில் நிறைய கோயில்கள் உள்ள கிராமங்கள் திடீர்னு போனால் வக்ஃபாரியத்தில் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மலை அடிவாரம் முழுக்க லேண்ட் ஜிகாத் நடக்குது, இஸ்லாமியர்களாக வாங்கி போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம். ஆ, ஃபுல்லாக இப்போது அங்கே உள்ளே போக முடியறது இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை சார், இப்போ கோயம்புத்தூர் பிளாஸ்ட் கேஸு, அவன் எங்கே போய் ட்ரைனிங் எடுத்தான், சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் போய் ட்ரைனிங் எடுத்தான். ஒவ்வொரு காசாக எடுத்து பாருங்கள், இந்த காட்டில் போய் ட்ரைனிங் எடுத்தான், மதுரையில் ஒரு ஒத்தக்கடை கேஸ் அந்த காட்டில் போய் ட்ரைனிங் எடுத்தான், திண்டுக்கல்ல ஒரு கேஸ் இந்த காட்டில் போய் ட்ரைனிங் எடுத்தான். அவன் மட்டும் எப்படி போகுது அப்படின்னா, அந்த ஏரியா மீண்டும் இந்துக்களுக்கு மறுக்கப்படுகிறது, அந்த ஏரியாவில் ஜிஹாத்திகள் குடியமர்த்தப்படுகிறார்கள், திட்டம் போட்டு தான் குடியமர்த்துகிறார்கள். இவங்க போன பிறகு அவங்க இருக்கிற இடத்துல காவல்துறை போகாது, அவங்க இருக்கிற இடத்துல வனத்துறை போகாது, அங்கே இருக்கிற இடத்துல நக்சல் கேம்ப் நடக்கும், அங்கே இருக்கிற இடத்துல ஜிஹாத்தி கேம்ப் நடக்கும். நீங்கள் யாரை சரியாக மாத்துறீங்க? ஹிந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஹிந்துக்கள் மீது அடுத்தவன் போர் தொடுப்பதற்கு, அவன் பயிற்சி பெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே போக மாட்டான், அவன் ஹிந்து தான் போக மாட்டான், ஏயோ சட்டத்தை மசிச்சு போக மாட்டான், அவன் போவான், போய் பிடிச்சா அந்த ரேஞ்சரை நாலு சப்பு சப்புவான், அதோட ரேஞ்சர் வந்துடுவார், இவ்வளோதானே. அப்போ இது யாருக்கு வழி பண்ணி கொடுக்குறீங்க? ஹிந்துக்கள் இருக்கிற வரைக்கும் மலைகள் பாதுகாப்பாக இருந்தது, சந்தனக்கடல் வீரப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த வனம் பாதுகாப்பாக தான் இருந்தது, இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. காருண்யா, இன்றைக்கி நீங்கள் இவரை போய் குறை சொல்கிறீங்க, யாரை போய் ஈஷாவை போய் சொல்கிறீங்க, அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு உங்களுக்கு. இன்னைக்கு காருண்யாவை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் ஆறுகள் காப்பாற்றப்பட்டது, நீங்கள் மணலால் ஆரம்பிச்சிட்டிங்க, இன்றைக்கி மணலே கிடையாது. அதாவது சாக்கடைகள் எல்லாம் ஆறாக ஓடுகிறது, ஆறுகள் எல்லாம் மணல் இல்லாமல் காய்கிறது, இதுதான் இன்றைக்கி உண்மை. இப்போ நீங்கள் இயற்கையை காப்பாற்றணுங்கிற நோக்கம் இல்லை, யானையை காப்பாற்றணுங்கிற நோக்கம் இல்லை, ஆனால் இந்துக்களுக்கு ஏதாவது தடை விதிக்க வேண்டும், அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகையினால இது யானையோ வனத்தையோ காப்பாற்றுவதற்காக இல்லை, இந்துக்களை தடை செய்வதற்காக, இந்து வழிபாட்டு முறையை பறிப்பதற்காக, அதன் மூலம் அந்த பகுதியில் அவங்க போகலைன்னா மற்ற யாரு போவார்கள், யாரை போக வைக்க முடியும் என்பதற்காக. நாளைக்கு அவங்க போய் முடித்தா என்ன பண்ணுறது? அதனால் இது திட்டமிட்ட ஹிந்துக்களுக்கு எதிரான சதி என்று காடேஸ்வரா சுப்பிரமணியம் சொல்லியிருக்கிறதை நான் முழுதாக ஆதரிக்கிறேன். நான்காவது செய்தியாக சாம் பிட்ராடோ, இவர் வந்து காங்கிரஸ் குடும்பத்தோடு மிக நெருங்கிய தொடர்பில் உள்ளவர். ராகுல் காந்திக்குமே இவர் வந்து மென்டார், அட்வைசர், ஃபிலாசபர்னு தான் இவரை சொல்கிறாங்க சார். இவர் சில இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில் இருந்தே கடந்த 2 மாதங்களாகவே அவருக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லாம் மிகவும் வைரல் ஆகிட்டு வருது. முதல் சில மாதங்களுக்கு முன்பு வந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய தர வர்க்க மக்களிடமிருந்து டேக்ஸை அவங்களுக்கு அதிகப்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு நிறைய வந்து ஸ்கீம்ஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளானது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்த இன்னொரு வீடியோவில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் யூஎஸ்ல இருக்கிற மாதிரி இந்த இல்லாதப்பட்ட மக்களிடமிருந்து அதிகப்படியான சொத்தை வந்து பிரித்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்தை சொன்னார். அதிக சொத்து உள்ளவங்களுக்கு வந்து அந்த பையன் அந்த குடும்பத்துக்கு போகிற சொத்தை வந்து அதை கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அட்டாச் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற சொல்லுதான். அதுவும் மிகப்பெரிய பேசு பொருளானது. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி சமீபத்தில் வந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வந்து பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டது, அதில் வந்து கிழக்கு பகுதி மக்கள் வந்து சைனீஸ் மாதிரி இருக்கிறாங்க, மேற்கு பகுதி மக்கள் வந்து அரேபியர்கள் மாதிரி இருக்காங்க, வடக்கு பகுதி மக்கள் வெள்ளையா இருக்காங்க, நம்ம தெற்கு பகுதி மக்கள் வந்து ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இதை விட பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆளுக்கு இந்தியாவை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தங்க. இப்ப சாம் பிட்ரோடோங்கிற பேரே இந்திய பேர் இல்லை, இந்து பேர் இல்லை. இல்ல, அவர் வசிக்கிறதுமே அவர் வந்து ஃபாரின்ல தான் வசிக்கிறார். இவன், அதாவது ரவிசங்கர் பிரசாத் கரெக்டா சொல்லியிருக்கிறார், ஏன் ராகுல் காந்தி இவ்வளவு முட்டாள்தனமா உளர்றாங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. அவங்க மாமா அவ்வளவு முட்டாள்தனமா அவனுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறான்னு சொல்றாரு. ஏன்னா இவனுக்கு சுயபத்தி கிடையாது. நான் ஏற்கனவே இதை ஸ்டேடியம்ல சொல்லியிருக்கேன், சுயபத்தி கிடையாது. இந்த சாம் பிட்ரோடாவுக்கு மண்டல அறிவே கிடையாது. சாம் பிட்ரோடா தான் சோனியா காந்தி ஆட்சியில நாலேஜ் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று ஆரம்பிச்சு அதனுடைய சேர்மனா இருந்தார். நாலேஜ் கமிஷன், ஆம்,
நாலேஜ் கமிஷனுக்கு அன்றைக்கி என்ன தேவைப்பட்டதுன்னு தெரியாது. அந்த நாலேஜ் கமிஷன் எதுக்குன்னா இந்தியாவில் உள்ள எல்லா பாரம்பரியத்தையும் உருப்பிடாமல் பண்ணதுக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு தவறான சரித்திரம் சொல்லதுக்கு தான் அந்த நாலேஜ் கமிஷன் இருந்தது. இந்த ஆள் இன்ஹெரண்ட் டேக்ஸை பற்றி பேசியிருக்கிறார், பேசி வாங்கி கொண்டிருக்கிறார். அதாவது இந்தியாவை பற்றி தெரியாதவர்கள் தான் காங்கிரஸ்காரர்கள்னா, நமக்கு நேருவுக்கு பற்றி இந்தியாவை பற்றி பெருசாக தெரியாது. அதனால தான் அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதினான். ஜவஹர்லால் நேருவை பற்றி சுபாஷ் சந்திர போஸ்ட்டை கேட்டாங்களாம், நீங்கள் ஏன் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதக்கூடாதுன்ட்டு, நீங்கள் தான் இந்தியா பற்றி தரவாக தெரிஞ்ச விட உங்களை விட நேரு எழுதிட்டார். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாராம், இந்தியாவை தெரியாதவங்க தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதணும்ட்டு. நேரு வந்து இந்தியாவை டிஸ்கவர் பண்ண நிலமையில தான் இருந்தார். அதுதான் உண்மை, கவர் பண்ணியிருக்கதை டிஸ்கவர் பண்ணார். ஆனால் இந்தியாவை டிஸ்கவர் பண்ண உண்மையான டிஸ்க்ளோஸ் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, வெள்ளக்காரன் சொன்ன சரித்திரத்தை வைத்தே இந்தியாவை பார்க்கணுங்கிறது தான் சாம் பிட்ரோட பிரச்சனை. மெக்காலை புத்தர்கள் வேறு எப்படி யோசிக்க மாட்டாங்க. அப்போ இவர்கள் பிரித்தாலும் சுரித்து வெள்ளைக்காரனுக்கு இருந்தது. அவன் ஆரியன் திராவிடன்னு சொன்னான், ஏ அவன் நிறத்தாலையும் சொன்னான், வெள்ளக்காரன் சரித்திரம் நிறத்தாலையும் சொன்னான், இப்படி பிரித்து பிரித்து இருக்கிறார்கள் சொன்னான். இப்போ அதைத்தான் சொல்லியிருக்கான், ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள். நீ யாரியா சொன்னான், நிறத்தால் பிரிஞ்சாலும் புரியல. ஏ கண்ணன் வந்து இங்கே உள்ள ஆள் இல்லையா, அவன் கருப்பியா, அவன் அசாமில் இருந்தாய்யா, கண்ணன்னாலே கருப்பு தான், அவன் அசாமில் இருந்தான். ராமன் நீல நிறத்தவன், அவன் ஒன்றும் சகப்புக்காரன் இல்லை, அவன் அயோத்தியில் இருந்தான். எங்கள் காளி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற காளி, கண்ணங்கரேர்னு 18 கரங்களோடு இருக்கிற காளி, சிவபெருமான் எங்கே நிறையா வெள்ளையா சாம்பலா சாம்பல். அப்புறம் இவன் என்னத்தை கண்டுபிடிக்கிறான்னு எனக்கு தெரியலை. என்னுடைய தெய்வங்களெல்லாம் நீங்கள் வடக்கத்து தெய்வம் தெற்கத்து தெய்வம்னு விட தெற்கத்து தெய்வம் தான் நல்லா நரமாக இருந்திருக்கு. அப்போ என்னுடைய கண்ணனோ, என்னுடைய ராமனோ, என்னுடைய சிவனோ, என்னுடைய காளியோ என்ன நேரம், நீங்கள் அவங்கள வந்து தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்கிறேன் எனக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்க, ஆப்பிரிக்காக ஆப்பிரிக்காவில் தான் என் நிறவெறி இருந்தது. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இந்த நிறம் இந்த நிறவெறி இருந்ததுனால தான் இந்த திருட்டு பசங்க, அவர் திருட்டு பசங்கன்னு சொல்லலை, இந்த நிறவெறி இருந்ததுனால தான் திரௌபதி முருகனுக்கு இவங்க எதிர்த்தார்கள்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். ஹேமந்த் விஸ்வா சொல்கிறார், என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு, நான் வந்து அசாமிக்காரன், அசாம்காரன், எனக்கு இன்னும் ஒரு தோட்டம் இருக்குது, ஆனால் நான் இந்தியன் என்று சொல்லுகிறார். கங்கனா ராவத் சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப தெளிவாக, இது பிரிட்டிஷனுடைய பிரித்தாளும் சுழற்சியை தான் சாம் பீட்டரோட சொல்லியிருக்கிறார். அப்போது ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காந்தியினுடைய காங்கிரஸுக்கும் சோனியா காந்தியினுடைய காங்கிரஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, காந்தியினுடைய காங்கிரஸ் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி அந்நியர்கிட்டேருந்து காப்பாற்றுற காங்கிரஸ், சோனியா காந்தியினுடைய காங்கிரஸ் இந்துக்களை பிரிவுபடுத்தி அந்நியர்கிட்ட ஒப்படைக்கிற காங்கிரஸ். அந்த வேலையை தான் சாம் பிட்ரோடா பண்ணிட்டு இருக்கிறார், அதே வேலையை சாம் பிட்ரோடா பண்ணி, அதே வேலையை தான் ராகுல் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதுக்காக தான் கேஸ்ட் சென்சஸ் கேஸ்ட் சென்சஸ் சொல்லிட்டு இருக்காரு, இந்தியா பிரிக்கணும், இந்துக்களை பிரிக்க வேணும், மைனாரிட்டிஸை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு தான் இந்த நாடுன்னு சொல்லி, உங்களுக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துடணும். அப்போது இந்துக்களை கொள்ளையடித்து சிறுபான்மை மட்டும் இந்தியாவை ஒப்படைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் காங்கிரஸ் வேலை பார்க்கறது. அதுக்கு தான் சாம் பிட்ரோட வேலை பார்த்துருக்கிறார், அதை பிரிப்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்திருக்கிறார். சாம் பிட்ரோட இந்தியாவுக்கு ரொம்ப ஆபத்தானது. அவர் நாலேஜ் கமிஷனுக்காக சொல்லலாங்க, வேறு ஒன்று திட்டமிட்டு மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆகையினால தான் சொல்கிறோம், நம்ம இந்த காங்கிரஸ் வேண்டாம், நமக்கு இந்த காங்கிரஸ் முக்த பாரத் வேணும்னு சொல்கிறது அவதான். அதாவது ஆங்கிலத்தில் அங்கிள் சாம் என்று சொல்லுவார்கள், அங்கிள் சாம்னாலே அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பைத்தியக்கார மாமன்னு அர்த்தம். எப்படி ஒரு பைத்தியக்கார மாமன், அமெரிக்காக்காரன் பிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர் பிக் பாஸ்ன்னு நினச்சிடாதீங்க, அதுவும் சரி அதுவும் ஆபாசம் இதுவும் ஆபாசம் வச்சுக்கோங்க. ஆகையினால இந்த எனக்கு ஒரே ஒரு ஆசை, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சாம் பிட்ரோட பேசிகிட்டே இருக்கணும், அவர் யாரும் வாய் போடக்கூடாது. அப்போ தான் 400 எய்ம் பண்ணியிருக்காங்க பிஜேபி, 450 வரும்னு நினைக்கிறேன். சாம் பிட்ரோடக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், எப்படியாவது பிஜேபியை 450 கொண்டு வந்து நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துருங்க, வாழ்த்துக்கள். இறுதி செய்தியாக, தமிழகத்தின் முதல் முறையாக தாமரையை மலர வைத்தவர்,
வேலாயுதம் அவர்கள் வந்து காலமானார் அப்படிங்கக்கூடிய ஒரு துக்க செய்தி நமக்கு வந்திருக்கு சார். இன்றைக்கி திரு வேலாயுதம் அவர்கள் தான் முதல் முதலில் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பத்மநாதபுரம் தொகுதியைச் சேர்ந்தவர். அவர் காலமாயிட்டாருங்கிற செய்தி வந்திருக்கு சார். அவர் பற்றி காலையில் எனக்கு செய்தி வந்தது. ரொம்ப வருத்தமாக இருக்கு, ரொம்ப வருத்தமாக. சமீபத்தில் தான் எங்களுடைய எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மீட்டிங் நடந்த அன்னைக்கு ஐயாவும் மகள் அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தேன் அவ்வளவு அற்புதமாக பேசிகிட்டு இருந்தார். என்ன நலம் விசாரித்தார், எப்படி இருக்குங்கன்னார், எல்லாம் பேசினார், எல்லாம் பேசிக்கொண்டு இருந்தோம். அன்னையிலேருந்து நாங்கள் நண்பர்கள் தான், துணித்தாரிலேருந்து நாங்கள் நண்பர்கள் தான், அதுக்கு முன்னால் இருந்த நண்பர்கள் தான். ஒரு சிறந்த நண்பரை நான் இழந்திருக்கிறேன். நான் ஒரே நாடு என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்ற முறையிலையும் கூட ஒரே நாடு சார்புகளையும் ஸ்ரீ டிவியில் நான் ஒரு பேனலிஸ்ட், அந்த முறையிலையும் ஸ்ரீ டிவி சார்புகளையும் உரிமையை எடுத்துக்கொண்டு நான் வேலாயுதம் அவர்களுக்கு மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய உற்றார் வரவனுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆன்மா சத்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சார். தமிழ்நாட்டில் நீங்கள் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி பேச போகிறதில்லை. இன்றைக்கி 2014 அப்புறம் அதனுடைய ஈக்குவேஷன் மாறி இருக்குது. மோடி, அதாவது வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஈக்குவேஷன் மாறிது. ஆளும் கட்சினா நிறைய பேர் பிஜேபிக்கு வந்தாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே காணாமல் போயிட்டாங்க. 2014 அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க, 2019 அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பிஜேபி ஆட்சி 2019 கவுந்திருந்தால் இத்தனை பேர் போயிருப்பாங்கங்கிறது தெரியாது. இன்றைக்கி நீடிக்கிறார்கள், 2024 நீடிப்பார்கள். அவர்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர்களால் நிறைய பிரச்சனையும் கட்சிக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது, இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இப்போ நடந்து முடிந்த எலெக்ஷனில் வந்து அத்தனை விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கட்சினா இது இப்படி பெருமை, இன்னொரு பக்கம் சொல்லுதுனா இதை பெருமையாக சொல்லிருக்கலாம். கட்சி வளர்கிறது, ஆகையினால கட்சியில எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் வேலாயுதம் அவர்கள் சங்க சுயம் சேர் RSS-ல பயிற்சி பெற்றவர். அவர் MLA இருந்த காலத்திலையும் சரி, இன்று வரைக்கும் அவர் தன்னுடைய சுயம் சேவக் தன்மையை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதவர். அதுதான் முக்கியம். அந்த கிராமம் கருப்புக்கோடு எமர்ஜென்சி காலத்தில் யார் யார் எல்லாம் கொஞ்சம் தலைமறைவாக இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த ஊரில் தான் இருந்தாங்க. அந்த ஊரே அவங்களுக்கு சாப்பாடு போட்டது. போலீஸ்காரர்கள் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது, ஊருக்கு வரக்கூடாது. அதான் இந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் அகழி தோண்டுவாங்கல்ல, அப்படி ஊரை சுற்றி அகழி தோண்டிட்டு இருந்த ஊர். எந்த சங்க அதிகாரி போனாலும் அந்த ஊரில் யாராவது ஒரு நாள் ஒரு புரோகிரத்தில் சாப்பிடுவார்னு இருக்கும். அப்படி இருந்த ஊர் அவருடைய வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. இன்னைக்கு கருணாநிதி வந்து என்னுடைய வீடு, என்னுடைய காலத்துக்கு அப்புறம் கோபாலபுரம் வீடு ஆஸ்பத்திரி ஆகும்னு சொன்னார். ஆயிடுதா? இல்லை, இது வரைக்கும் ஆகலை. இப்போவாது ஆகுமா? ஆக விட மாட்டாங்க. எப்படி நேஷனல் ஹெரால்டு சொத்தை காங்கிரஸ் எடுத்ததோ, அப்படி இந்த சொத்தை எப்படி திமுக குடும்பம் வச்சுக்குமோ அப்படிலாம் வச்சு ஆஸ்பத்திரியெலாம் கொடுத்துட மாட்டாங்க. அவ்வளோ நல்லவங்க அவங்க. ஆனால் இவர் தன்னுடைய சொந்த வீட்டை சேவா பாரதிக்கு கொடுத்தார். வாழும்போதே சேவா பாரதிக்குன்னு எழுதி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கி அந்த இடத்துல அன்பு இல்லம் நடந்து கொண்டு இருக்கிறது. சார், யார் சார் கொடுக்குறாங்க? இப்போது சங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவராம்ஜி அவருடைய உடல் தானம் செய்யப்பட்டது, உத்தமராஜ் அவருடைய உடல் தானம் பட்டது, இப்போ சமீபத்தில் சங்கர சுப்பிரமணியன் டிஎம் சிறந்த பண்ணார் அவருடைய உடல் தானம் பண்ணப்பட்டது. இப்போலாம் சங்கத்தில் ஜெம் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. இவர் குடும்பத்தோடு இருக்கிறார், அவங்க பிரச்சாரக்காரனாங்க, உடல் தானம் பண்ணி எழுதி வச்சாங்க. இவருக்கு அந்த பிரச்சனை இருக்காது, அந்த விஷயத்தில் அவர் வர முடியாது. ஆனால் தான் இருக்கிற காலத்திலேயே தன்னுடைய சொத்து சமுதாயத்துக்கு நல்ல காரியத்துக்கு அப்படி எழுதி வச்சவர் வேலாயுதம் சார். தன்மையான மனிதர். அதாவது எதிர்கட்சி திமுக காரர்கள் பேசியிருக்கிறார் வேலாயுதம் தான் பிஜேபி என்றால் நாங்களெல்லாம் பிஜேபி அப்படின்னு பேசியிருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய தன்மையான மனிதராக இருந்திருக்கிறார். எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தது. ஒரு எம்எல்ஏல காசு செலவழிக்காமல் எம்எல்ஏ ஆகிறதுன்னா சும்மாலாம் கிடையாது. ஓட்டுக்கு நோட்டு கொடுக்காத
எம்எல்ஏ அப்படின்னு நாங்கள் சொல்லலாமே. இன்றைக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கல. அதனால் வேலாயுதம் வந்து தமிழகத்தினுடைய முதல் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ. அது வேலாயுதத்தினுடைய மறைவுக்கு ஜேபி நட்டா அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை காலை 10:30 அவருடைய சொந்த கிராமத்தில் கல்குளம் வட்டத்தில் கருப்புக்கோடில் வந்து இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கிறது. ஒரு சிறந்த மனிதரை, சிறந்த முன்னுதாரணமான ஒரு காரியகர்த்தாவை பாரதிய ஜனதா கட்சி இழந்திருக்கிறது. ஹிந்து பரிவார் இயக்கங்கள் இழந்திருக்கிறது. அவருடைய ஆன்மா சத்கதி அடைய மீண்டும் பிரார்த்தனை செய்கிறேன். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினந்தோறும் 5 செய்திகளை சேகரித்து விவாதித்து வருகிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய, அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பாஸ்கர். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.